இது நம்ம வாசல் நாளும் கதைப்போம் நாளும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம கடைசியா பார்த்தது வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்திருந்தோம் இப்போ அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தளவுக்கு கூட சிம்பிள் தான் ரொம்ப ஈஸி தான் சிங்குலருக்கு ஒருமைக்கு வந்து வாஸ் போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் ப்ளூரலுக்கு எல்லாமே வேர் போட்டுட்டு இதோட வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் அவ்வளோதான் ஐ வாஸ் ரீடிங் நான் படித்து கொண்டிருந்தேன் வி வேர் ரீடிங் நாங்கள் படித்து கொண்டிருந்தோம் இப்போது யூ வந்து சிங்குலருக்கு ப்ளூரலுக்கு ரெண்டுக்குமே அதே வார்த்தைன்னு சொல்கிறதுனால யூ வேர் ரீடிங் மட்டும்தான் போடுறோம் நீ படித்து கொண்டிருந்தாய் நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்கள் ரெண்டுக்கும் அதே தான் யூ வேர் ரீடிங் அடுத்து ஹி வாஸ் ரீடிங் ஷீ வாஸ் ரீடிங் இட் வாஸ் ரீடிங் சிங்குலருக்கெல்லாம் வாஸ் போடணும்னு சொன்னோம் ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் சிங்குலருக்கு வாஸ் போடுறோம் ஹி வாஸ் ரீடிங் ஷீ வாஸ் ரீடிங் இட் வாஸ் ரீடிங் அவன் படித்து கொண்டிருந்தான் அவள் படித்து கொண்டிருந்தாள் அது படித்து கொண்டிருந்தது இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஹீ ஷீ இட்டுக்கு பதிலாக தனி நபருடைய பெயர் சொன்னாலும் ராஜு வாஸ் ரீடிங் கோபிகா வாஸ் ரீடிங் த கம்ப்யூட்டர் வாஸ் ரீடிங் அல்லது இன்னும் இன்டர்நெட் வாஸ் ரீடிங் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தனி ஆண் தனி பெண் தனி பொருள் அதோடைய பெயர் சொன்னாக்க அதுக்கும் இதுமாரி சிங்குலராக இருந்தால் வாஸ் ரீடிங் அல்லது வாஸ் வாக்கிங் வாஸ் ஸ்பீக்கிங் வாஸ் வாட்சிங் இந்தமாரி சிங்குலருக்கு வந்து வாஸ் போட்டுட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் ஹி வாஸ் ரீடிங் ஷீ வாஸ் ரீடிங் இட் வாஸ் ரீடிங் அவன் படித்து கொண்டிருந்தான் அவள் படித்து கொண்டிருந்தாள் அது படித்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் தே வேர் ரீடிங் ப்ளூரல் மறுபடியும் தேங்கிறதுக்கு வந்து அவர்கள் அவை ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் தேங்கிறது அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள் அவை படித்து கொண்டிருந்தன ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருந்தோம் அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துருக்கோம் இதில் வந்து ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பர்சனோட வாஸ் அல்லது வேர் போடணும் சிங்குலராக இருந்தால் வாஸு ப்ளூரலாக இருந்தால் வேர் யூங்கிறது சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒரே வார்த்தை நம்ம பயன்படுத்துறதுனால அங்கே வேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு நபருக்கு சொல்கிறதா இருந்தாலும் நீ படித்து கொண்டிருந்தாய் நீ பேசி கொண்டிருந்தாய்ன்னு சொன்னால் கூட யூ வேர் ரீடிங் யூ வேர் வாக்கிங் யூ வேர் ஸ்லீப்பிங் இந்தமாரி சொல்லுவோம் மற்றபடி ப்ளூரலுக்கு வேர் போட்டுட்டு வெர்போட ஐஎன்ஜி வி வேர் ரீடிங் யூ வேர் ரீடிங் தே வேர் ரீடிங் அவ்வளோதான் இதை நினைவில் வச்சுக்கோங்க அடுத்ததில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ப்போம் இங்கே ஒரு சின்ன குறிப்பு பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்துறதுக்காக இந்த படித்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது ஸ்கூல் இப்போ பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் படித்து கொண்டிருத்தல் அல்லது வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் படித்து கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லிவிடுவோம் இங்கிலீஷில் வந்து வேறு வேறு வார்த்தை வரும் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிடணும் ஐ வாஸ் ரீடிங் நான் படித்து கொண்டிருந்தேன் நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ வாஸ் ரீடிங் 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடாது ஐ வாஸ் ஸ்டடிங்னு சொல்லணும் இது வந்து ஐ வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் நான் அந்த நேரத்தில் நியூஸ் பேப்பரை படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த படித்து கொண்டிருந்தேங்கிற வார்த்தை தமிழில் ரெண்டுக்கும் பொதுவாக நம்ம பயன்படுத்துகிறோம் இங்கிலீஷில் வேறு வேறு வெர்பு போட வேண்டியிருக்கும் அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஐ வாஸ் ரீடிங்னா நான் படித்து கொண்டிருந்தேன் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தேன் புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த அர்த்தத்தில் நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் சொல்கிறதா இருந்தால் ஐ வாஸ் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லணும் ஸ்டடிங்கிற வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இதுமாரி சில வார்த்தைகள் தமிழில் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் வேறு வெர்பு போடுவோம் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிடணும்